அரசு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் இந்த பெயின் அண்ட் பேலியேட்டிவ் கேர் வலி இல்லாத அந்த சிகிச்சை மையம் இப்பொழுது ஒரு நவீன முறையில் நம்முடைய அரசு ராயப்பேட்டை மருத்துவமனையில் திறக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக தமிழ்நாடு முழுக்க புற்றுநோய் பாதித்த நோயாளிகளை அந்த கடைசி நேரத்தில் குறிப்பாக கீமோ தெரப்பி, ரேடியோ தெரப்பி போன்ற அந்த சிகிச்சைகள் வழங்கப்படுகின்ற பொழுது இறுதி காலகட்டத்தில் அவங்கள வந்து எந்தவித வழியும் இல்லாமல் அவர்களை வந்து அந்த பெயின் அண்ட் பேலியேட்டிவ் கேர், அந்த கம்ஃபர்டபுள் ஜோன், எந்த வழியும் இல்லாமல் அந்த நோயாளிகளை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டி இந்த திட்டம் ஏற்கனவே சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டு இப்பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் இதை திறந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ராயப்பேட்டையில் இந்த பெயின் அண்ட் பேலியேட்டிவ் கேர் சென்டர் திறந்துட்டுருக்குறோம். இது குறிப்பாக புற்றுநோய் பாதித்த பல்வேறு நோயாளிகளுக்கு அவங்களுக்கு வந்து வலி உணராத அளவிற்கு நோ பிளாக் உள்ளிட்ட, அதாவது மார்ஃபின், பத்திரின் போன்ற அதையெல்லாம் தாண்டி நோ பிளாக் உள்ளிட்ட அந்த வலி இல்லாத சிகிச்சைகளை தரக்கூடிய ஒரு நவீன மையமாக இந்த மையம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக புற்றுநோய்களுக்கு இப்போ மாண்புமிகு அம்மாவுடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர் மிக அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த புற்றுநோயை கண்டறிந்து குணப்படுத்தக்கூடிய 21 கோடி ரூபாய் மதிப்புள்ள லீனியர் ஆக்சிலேட்டர் என்ற கருவி இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் முதன்முறையாக 10 இடத்துல நம்ம இன்ஸ்டலேஷன் போயிட்டுருக்கு. ஒரு எக்யூப்மெண்டோட விலை வந்து 21 கோடி ரூபாய், 210 கோடி ரூபாய்க்கு இந்த ஆண்டு மட்டும் 10 இடங்களில், சென்னையில் 3 இடங்கள், சென்னையில் எம்எம்சி, ராயப்பேட்டை, மல்டிஸ்பர் ஸ்பெஷாலிட்டி உள்ளிட்ட 3 இடங்கள், அதேபோல் மதுரை, கோயம்புத்தூர், சேலம் உள்ளிட்ட 10 இடங்களில் பண்ணுறோம். அதே போல் 14 இடங்களில் கோபால்ட் தெரப்பி, புற்றுநோய்க்கான கோபால்ட் தெரப்பி 14 இடங்களில் உருவாக்குறோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா அடையார் நம்ம கேன்சர் சென்டர் தமிழக அரசு நிதி உதவியோடு மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அதோடு சேர்த்து அந்தந்த மாவட்டங்களில், எல்லா மாவட்டங்கள்லையுமே புற்றுநோய் சிகிச்சைகளை நம்ம வந்து உயர்தர சிகிச்சைகளை வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை நம்ம விரிவுபடுத்திருக்கின்றோம். இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் இது போன்ற ஒரே ஆண்டில் 10 லீனியர் ஆக்சிலேட்டர், 14 கோபால்ட் தெரப்பி போன்ற இவ்வளோ அதிநவீன எக்யூப்மெண்ட்கள் வந்து இதுதான் முதன்முறையாக தமிழ்நாட்டில் அம்மாவுடைய அரசு சார்பில் கொடுத்து வரோம். இதோடு ஒரு முக்கியமான திட்டம் என்னென்னா, அரசு மருத்துவமனைக்கு வருகின்றவர்களுக்கு இங்கே இந்த மையத்தில் வந்து அவங்க தங்கியிருந்து எந்த கட்டணமும் இல்லாமல் இந்த வழி இல்லாத சிகிச்சையை அவர்கள் வாழ்நாள் முழுவதும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நீங்களே இங்கே ஒரு 3 பேஷண்ட் பார்த்தீங்க, ரொம்ப எண்ட் ஸ்டேஜ் கேன்சர், அந்த எண்ட் ஸ்டேஜ் கேன்சரில் கூட அவங்க எந்த வழி இல்லாமல் நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேன்னு சொல்லி அங்கே வந்து கம்ஃபர்டபுளாக அவங்க வந்து அதர் ஆக்டிவிட்டி செய்யக்கூடிய அளவிற்கு நம்ம வந்து மருத்துவமனையை மேம்பாடு செஞ்சுக்கிறோம். இதை தாண்டி வந்து கம்யூனிட்டி பேஸ்டு பேலியேட்டிவ் கேர் அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை இந்த ஆண்டு நம்முடைய முதலமைச்சர் அனுமதியோடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிமுகப்படுத்துகிறது. அதில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மொத்தம் 385 ஒன்றியங்கள், பிளாக், அந்த ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் ஒரு ஸ்டாஃப் நர்ஸு, ஒரு ஃபிசியோதெரப்பிஸ்ட்டை நம்ம நியமனம் செஞ்சு அவங்க வந்து ஒவ்வொரு அந்த கிராமத்திற்கு போய் அங்கே போய் யார் இது மாதிரி கேன்சரில் கடைசி நேரத்தில் எந்த சிகிச்சையும் பலனளிக்காமல் மிகுந்த வேதனையோடு யாருக்காங்களோ அவங்கள வீட்டுக்கே போய் அவங்கள வந்து கண்டறிந்து அவங்களுக்கு குணப்படுத்தக்கூடிய அந்த ஒரு புதிய திட்டத்தை இந்த ஆண்டு அரசு தொடங்க இருக்கிறது. அதற்காக 385 ஸ்டாஃப் நர்ஸ் நியமனம் செஞ்சிட்டோம். விரைவில் 385 ஃபிசியோதெரப்பிஸ்ட் அவங்கள நம்ம நியமனம் செய்யறோம். ஸோ இவங்க போய் அந்த பெயின் அண்ட் பேலியேட்டிவ் கேர் சிகிச்சையை ஹோம் பேஸ்டு, அவங்களுடைய வீட்டிலே போய் அவங்க மருத்துவமனைக்கே வர வேண்டியது, ஏன்னா வர முடியாத நிலைமை இருக்கும், அவங்கள வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு போல இங்கே நம்ம மக்களை தேடி மருத்துவ சிகிச்சை என்ற முறையில் நேரடியாக போய் சிகிச்சைக்கூடிய அந்த புதிய திட்டம் இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எனி இதற்கு இல்லை, பொதுவாக வி ஆர் கிவிங் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி டு த ஹாஸ்பிட்டல் சார். பொதுவாக இப்போ சென்னையில் இருக்கட்டும், இல்லை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாண்புகளும் முதலமைச்சர் ஏற்கனவே மருத்துவமனைகளுக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நமக்கு வந்து ஏற்கனவே ஓன் சோர்ஸ் இருக்குது, போர்வெல் இன்க்ரீஸ் பண்ணுறோம். எம்என்ஆர் என்று சொல்லக்கூடிய அந்த பராமரிப்பு நிதியை குடிநீருக்கும் சானிடேஷன் வாட்டர் சப்ளைக்கு தான் பயன்படுத்தணும்னு செக்ரட்டரி ஸ்பெஷல் ஆர்டர் போட்டிருக்காங்க. தேவைப்படுற இடங்களில் லாரிகளில் மொபிலைஸ் பண்ணுறோம். ஹாஸ்பிட்டலுக்கு வர்றவங்களுக்கும் அங்கே தங்கியிருக்கிறவங்களுக்கும் குடிநீர் இல்லாத பிரச்சனை இல்லாத அளவிற்கு அந்த குடிநீர் தேவையை அரசு நிச்சயமாக உறுதிப்படுத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை அது இன்றைக்கி காலையில் வந்து ஒரு சின்ன, அது ஒரு மெயின்டெனன்ஸ்க்காக ஒரு ஒரே ஒரு ரூம் க்ளோஸ்ட் ஆகிருக்கு. அது டீட்டெயில் ப்ரெஸ் ரிலீஸ் இப்போ டீன் கொடுக்குறாங்க, ஒன்றும் இஷ்யூ இல்லை. இன்னும் வி ஆர் நாட் எட் டிசைடடுங்க, தட் வி ஆர் நாட் எட் டிசைடட். வேறு குவஸ்டின்ஸ் டீட்டெயில் தெரில மேடம். காலையில் ஐ ஸ்போக் டு த ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் டீனு. இப்போ அங்கே வந்து நமக்கு வி ஹேவ் ஓன் போர்வெல்ஸ் இருக்குது. அப்புறம் ஒரு 2000 சம் அவங்க வந்து
2 லேக் லிட்டர்ஸ் பெர் டே 2 லேக் லிட்டர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து சப்ளை இருக்குது ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு. அதனால் மருத்துவமனைகளில் இது வரைக்கும் எந்த இஷ்யூ இல்லை, அதுக்கு வி ஆர் மெயின்டைனிங். ஃபர்தராகவும் மெயின்டைன் பண்ண சொல்லி ஆனரபிள் சிஎம் ஹஸ் கிவன் இன்ஸ்ட்ரக்ஷன், வில் டேக் கேர், ஒன்றும் இஷ்யூ இல்லை. தமிழ்நாட்டில் நிஃபா வைரஸ் தாக்குதல் இல்லைங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் தமிழ்நாட்டில் நிஃபா வைரஸ் தாக்குதல் இல்லை. கடலூரை சேர்ந்த ஒரு நோயாளி நம்ம பாண்டிச்சேரியில் அட்மிட் ஆகி அது நம்ம வந்து புனேக்கு நம்ம பிளட் சாம்பிள் அனுப்பிச்சு அது வந்து நெகட்டிவ், நிஃபா இல்லைன்னு இருக்குது. இப்போ செகண்ட் பேஷண்ட் அட்மிட்டடுங்க, கேரளாவில் கேரளாவிலேருந்து அங்கே இங்கே வந்தாங்க, அது நம்ம பாண்டிச்சேரியில் ஜிப்மரில் அட்மிட் ஆகிருக்கும், பிளட் சாம்பிள் எடுத்திருக்கோம். அது வந்து ஸ்னேக் பைட், ஏற்கனவே அது பாம்பு கடியால் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு, பத்திரிகை ஊடகத்தில் செய்தி வந்துச்சு. வேறு ஸ்டில் அதில் ரொம்ப முழு கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் அரசு தொடர்ந்து இந்த நிஃபா வைரஸ் தாக்குதல் வராத நிலையை உறுதிப்படுத்துவதற்கு எல்லா நடவடிக்கையும் எடுத்து வந்துட்டுருக்கோம். மருத்துவர்கள் வந்து முழு அர்ப்பணிப்பு உணர்வோடு அது அரசு மருத்துவமனைகள்லையும் தனியார் மருத்துவமனைகளையும் ரொம்ப சிறப்பாக உள்ளார்ந்த அன்போடு ஈடுபாட்டோடு அவங்க பணிபுரிந்து வர்றாங்க. பணி பாதுகாப்பு என்பது அவசியமான ஒன்று தான். தமிழகத்தில் மருத்துவருடைய பணி பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இல்லை பொதுவாக நல்ல கொஸ்டின் மேடம், பட் அதனால தான் பொதுவாக நம்ம வந்து இப்போ இந்த கவுன்சிலிங்ஸ் ரூமை வந்து நம்ம எல்லா இடங்களிலுமே இன்க்ரீஸ் பண்ணிட்டுருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ எக்மோர் அன்னைக்கு சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலில் கூட நம்ம கவுன்சிலிங் ரூம் திறந்துருக்கோம். காரணம் என்னென்னா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், அந்த பேஷண்ட்டோட ஸ்டேஜ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல பொதுவாக வந்து அட்டண்டர்ஸ் வந்து ஆர்வமாக இருப்பாங்க. அது தப்பு இல்லை, அது ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு தான், அது எல்லாருக்குள்ள எதிர்பார்ப்பு. அதை கொஞ்சம் அந்த எந்தவித இதுவும் அவசரம் இல்லாமல் பொறுமையோடு அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும், அந்த ஸ்டேஜை சொல்லணும், கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்ற ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வி ஹவ் கிவன் டு ஆல் த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி. இன்னும் வரக்கூடிய காலங்களில் அந்த சேவையை இன்னும் அதிகமாக உறுதிப்படுத்துவோம் மேடம். குட் க்வெஸ்சன். ஆமாம் சார், ஆமாம், அப்படிலாம் இல்லையே. அரசு மருத்துவமனையில் லீனியர் ஆக்சிலேட்டர் 10 லீனியர் ஆக்சிலேட்டர், ஒரு லீனியர் ஆக்சிலேட்டர் விலை 20 கோடி ரூபாய். தமிழ்நாட்டில் தான் 10 லீனியர் ஆக்சிலேட்டர் வந்து நம்ம 210 கோடி ரூபாய் கொடுக்குறோம். எந்த மாநிலத்திலையும் கிடையாது. கார்பெட்டல் ஓடிட்டுருக்கு சார், இல்லை வேறு அவர் கேரளாவில் இருக்குன்ற ஆல்ரெடி கார்பெட்டில் லீனியர் ஆக்சிலேட்டர் ஓடிட்டு இருந்தது. இட் வாஸ் ஆல்ரெடி ஃபங்க்ஷனிங். நம்ம இதை ஆட் பண்ணுறோம், எல்லா இடத்துலையும் ரீஜனல் லெவலில் ஆட் பண்ணுறோம். அதான் நம்ம ஒரு நம்ம அசம்பிளியோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து நமக்கு சென்னையிலையும் மதுரையிலையும் டிரான்ஸ்ஜெண்டர் கிளினிக் ஓப்பன் பண்ணுவோன்னு அனௌன்ஸ் பண்ணோம். சென்னையில் நம்ம தனியாக கிளினிக் ஆரம்பிச்சிட்டோம். தமிழ்நாடு முழுக்க மொத்தம் வந்து 30,000 அந்த 3ஆம் பாலினத்தினர் திருநங்கைகள் இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம தனியாக செப்பரேட்டாக ஹைடெக் கிளினிக் பண்ணி கொடுத்துருக்குறோம். அது ரொம்ப அவங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. விரைவில் வந்து மதுரையில் ஓப்பன் செய்யப்படும், அதுவும் விரைவில் சொல்கிறேன். இவ்வளோ க்வெஸ்சன்ஸ் நான் ஆன்சர் பண்ணிக்கிறேன். இன்னொன்று